إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعود بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله ஹதியு முகமதின் சல்லாஹூ அலிஹி வசல்லம் வஷர் அல் உமோரி முஹதூக்கு அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுவினுடைய மாபெரும் அருளால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹ் வசல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ் யாருக்கு இந்த உலகத்தில் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்திலே தெளிவை கொடுக்கிறான் என்று ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாஹ் ஒரு மனிதனை தெரிவு செய்து இந்த மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பயன்படுத்துகின்ற ஊடகங்களில் மிக முக்கியமான ஒரு ஊடகம்தான் கேட்டல் என்ற பகுதி நம்ம மார்க்கத்தை விளங்கணுமாக இருந்தால் அதுக்கு அல்லாஹ் பல வழிகளை ஒன்று நாங்களாக படித்து விளங்கலாம் அல்லது ஒரு பயான் நிகழ்ச்சியை கேட்டன செய்யலாம் விளங்கலாம் ஆனால் இந்த பயான் நிகழ்ச்சிகளை கேட்டு விளங்குகின்ற பகுதிதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்தும் என்பதை அல்லாஹ் ஒரு மிகச்சிறந்த ஊடகமாக என்ன செஞ்சுக்கிறான் வச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மஜிலிசிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியதற்கு நன்றி செலுத்தியவனாக அன்புள்ள சகோதரர்களே குடும்ப வாழ்வில் சவால்களை எதிர்கொள்வது எப்படி என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட தலைப்பு ஒரு விரிவான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷத்துக்குள்ள இந்த தலைப்பை முழுமையாக என்ன செய்ய முடியாது பேச முடியாது இருந்தாலும் காலத்தின் தேவை கருது இரத்தின சுருக்கமாக மிக முக்கியமான ஒரு சில செய்திகளை இந்த இடத்தில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே குடும்ப வாழ்வை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியாக நாங்கள் வாழ ஆரம்பித்து விட்டால் குடும்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும் ஆரம்பமாகிடும் இந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற நேரத்திலிருந்து மனிதன் மரணிக்கின்ற வரைக்கும் அவன் சவால்களை எதிர்கொண்டு தான் என்ன செய்வான் இருப்பான் குடும்ப வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்வது தனி மனிதனாக இருக்கும்போது சவாலை தான் என்ன செய்யணும் தனி மனிதனாக வாழுகின்ற பொழுதும் பல சவால்கள் எங்கள் என்ன செய்யும் வரும் ஆனால் தனி மனிதனாக இருக்கிற நேரம் நான் தனியாக ஒரு ஆள் என்னுடைய சவால்களை மட்டும்தான் என்ன செய்ய வேண்டிக்கும் ஃபேஸ் பண்ண வேண்டி குடும்பம் என்று வருகின்ற பொழுது அந்த முழு குடும்பத்தினுடைய சவாலையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் என்ன செய்வோம் ஆளாகுவோம் அந்த அடிப்படையில் ஆரம்ப திருமண வாழ்க்கையை ஆரம்பித்ததிலிருந்து நம்ம பல சவால்களை எதிர்கொள்கிறோம் கல்யாணம் முடித்த உடனேயே திருமணம் முடித்த உடனேயே கணவன் மனைவியை புரிந்து கொள்வது எப்படி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று என்ன செய்யும் எங்களுக்கு வரும் அதே மாதிரி அதை ஆரம்பித்த அப்படியே கொஞ்சம் காலம் போக்குள்ள ஒரு குழந்தையை பிறப்பது ரெண்டாவது சவால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் லேட் ஆகிட்டு நின்வீங்களேன் அந்த கணவனும் மனைவியும் எதிர்நோக்குற சவால் இருக்குது சாதாரண சவால் அல்ல சகோதரர்களே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அல்லது ஒரு ஆறு மாதம் லேட் ஆகினா வெளியே போகிறத்துக்கே பெரிய ஒரு சவாலாக என்ன செய்யும் மாறுகின்ற ஒரு நிலைமையை பார்க்குறோம் அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தையை படிப்பிக்கிறது இப்படி சவால் நீடிக்கொண்டே போகும் ஆனால் இந்த எல்லா வகையான சவால்களையும் அந்த குடும்ப ரீதியாக கணவன் மனைவி எதிர்கொள்ளலாம் ஒரு இடம் வரும் எங்களுடைய குழந்தை வளர்ந்து வாலிப பருவத்தை அடைகின்ற நேரம் ஒரு குடும்பம் எதிர்நோக்குற சவால் இருக்கிறதே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் சகோதரர்களே ஏன் இது ஒரு மிகப்பெரிய சவால் தெரியுமா கௌரவமாக இருந்த எத்தனையோ சகோதரர்கள் நான் அதனால்தான் இது ஒரு முக்கியமான ஒரு சவால் இந்த சவாலை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு குழந்தை வளருகின்ற வரைக்கும் எதிர்கொள்கின்ற சவால்களை நம்மால முடிஞ்ச அளவு கொண்டு போகலாம் ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்த எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்காக வேண்டி தலை குனிய வேண்டிய ஒரு நிலை வருதா இல்லையா கௌரவமாக கண்ணியமாக சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோடு பெரும் மதிப்போடு வாழ்ந்த மனுஷரெல்லாம் தன் பொம்பளை புள்ள செஞ்ச ஒரு வேலையால் வெளியே போக முடியா தன்னுடைய கௌரவத்தை இழந்து மானத்தை இழந்து அந்த சவாலை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு என்ன செய்யப்படுறான் தள்ளப்படுறான் இது இஸ்லாத்தில் உள்ள நிலைமை இஸ்லாம் அல்லாத மாற்று மதங்கள்ல நடக்கிற நிலைமை என்ன தெரியுமா தன்னுடைய குழந்தையின் சவாலை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்கின்ற பெற்றோர்களும் இருக்கிறார்கள் சகோதரர்களே எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒரு ஒரு குழந்தை வாலிப பருவத்தை அடைகிற நேரம் நாம் இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் தான் இந்த தலைப்பினுடைய சுருக்கமான நோக்கம் அன்புள்ள சகோதரர்களே ஒரு வாலிபன் இந்த வாலிப பருவத்தை அடைகின்ற நேரம் நான் அந்த சவால்களுக்கு தீர்மான அத தீர்வு சொல்லுவதற்கு முன்னால் வாலிஃப பருவம் என்றால் என்ன என்று ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் வாலிஃப பருவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு பருவம் அப்படியா இல்லையா சாதாரணமாக வாலிஃப பருவத்தை விட்டு தாண்டதுக்கு யாருக்குமே என்னது விருப்பமே இல்லை அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் வயசாலியாக ஒருத்தர் இருப்பார் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் அறுபது வயசாக இருந்தாலும் பொடியை மாறி இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்கள் அவரோட மனசில் அறியாத ஒரு சந்தோஷம் வரும் பார்க்குறோமா இல்லையா அப்படி வாலிஃப பருவத்தில் இருப்பார் கொஞ்சம் வயசாகக்குள்ள ஒரு வெள்ளை முடி தாடியிலையோ அல்லது ஒரு தலையில் ஒரே ஒரு வெள்ளை தான் வரும் அதை மறைக்கிறதுக்கு அவர் படுற பாடி இருக்குது ஏன் தெரியுமா இந்த வயசை தாண்டு அவ்வளவு துடி துடிப்பான ஒரு சுறுசுறுப்பான ஒரு வயசு உதகலை எல்லாவும் அப்படி தான் சொல்கிறார் ஒரு மனுஷன்ட வாழ்க்கையில் மூணு பருவம் தான் ஒன்று குழந்தை பருவம் இரண்டாவது வாலிஃப பருவம் அதை தாண்டினா முதுமை பருவம் அல்ல எப்படி சொல்கிறான் தெரியுமா இந்த பருவம் எவ்வளோ வாலிப நெஞ்சங்களுக்கு சொல்கிறேன் இந்த பருவத்தை தவற விட்டால் அதனால தான் சில கவிஞர்கள் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த வாலிப பருவம் எங்கேயாவது விற்கப்படுமா இந்தா நான் சல்லி கொடுத்து வாங்குவேன் என்றான் இல்லை நெஞ்சங்களே இது வந்து நான் வாலிபர்கள் என்று சொல்வது வெறுமனே ஆண்களை மட்டுமல்ல யுவதிகளாக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த எல்லா செயல்களும் இளைஞர் யுவதி வாலிப யுவதி பருவங்கள் இந்த பருவத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுள்ள உங்களை ஒரு பலவீனமான நிலையில் படைத்தது யாரு தான் அல்லாஹ் தான் பலவீனமான நிலையில் படைத்ததுன்னு அல்லாஹ் சொல்றான் எந்த பருவம் குழந்தை பருவம் குழந்தை பருவத்தை அல்லாஹ் நேரம் எப்படி சொல்கிறான்னால் உங்களை பலவீனமான நிலையில் படைத்தது அல்லாஹ் தான் சும்மா ஜாலமின்பா அது வ ஃபின் குவா பின்னர் அந்த பலமீ பலவீனமான நிலையிலிருந்து உங்களை ஒரு பலம் வாய்ந்த நிலைக்கு அல்லாஹ் ஆக்கினான் வாலிஃப பருவம் சம்பந்தமாக அல்லாஹ் குருவானில் செல்கிற இடமெல்லாம் எப்படி பயன்படுத்தும் தெரியுமா பலக அசுத்தா ஷதீதுன்னு சொல்லும் கூவான்னு செல்வோம் ஒரு துடிதுடிப்பான சுறுசுறுப்பான என்னத்தையும் செய்யக்கூடிய ஒரு வயசு தான் என்ன வயஸ் வாலிஃப பருவம் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் சும்மா ஜாலமின்பா அது கூவத்தையும் வ ஃப அதன் பின்னால் அந்த வாலிப பருவத்துக்கு பின்னாலேயும் உங்களுக்கு ஒரு பலவீனமான நரைக்கக்கூடிய ஒரு பருவத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான் ஆக்கினான் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்ல வருவது என்ன தெரியுமா இந்த வாலிப பருவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பான எதையும் செய்ய துணிந்த ஒரு வயசு அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இந்த பருவத்தில் தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு மிகச்சிக்கிற ஒரு வயசு அதனால தான் நீங்க பாருங்க சொர்க்கத்துக்குள்ள அல்லா மனுஷன் அப்பு அனுப்புகிற நேரம் எப்படி அனுப்புவான் சொர்க்கத்துக்குள்ள ஒரு மனிதன் ரசூல் சல்லா அலைசல்லமாங்கட்டு ஒரு மூதாட்டி வாரான் அந்த செய்தி உங்களுக்கு தெரியும் ரசூல்லா கிட்ட வந்து கேட்குறாங்க யார் ரசூலல்லாம் நான் சொர்க்கம் போனேன்னு ரசூலை சொன்னாங்க மூதாட்டிக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு என்ன செய்யலாது போக இயலாதுன்னு அழுதுட்டான் ரசூலை சொன்னாங்க நீங்க மூதாட்டியாக சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டீங்க நுழையிற நேரம் எப்படி நுழைவீங்க வாலிப பருவத்தை அடைந்தவர்களாக நுழைவீர்கள் அன்புள்ள சகோதரர்களை அதை வச்சு அனுபவிக்க துடிக்கின்ற ஒரு வயசு சகோதரர்களே சுறுசுறுப்பான இந்த வயதை பொறுத்த வரைக்கும் இந்த வயசுக்குன்னு சில இயல்பான தீர்மானங்கள் வரும் இதை ஒவ்வொரு பெற்றோரும் நன்காக புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் இந்த சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் எங்கள இளைஞர்களை பாதுகாக்கணுமென்றால் இந்த மாதிரியான வாலிபர்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளும் ஒரு மணி ஒரு வா ஒரு 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 மா ஒரு வாலிபன் வாலிபத்தை அடைஞ்சிட்டால் அவன்கிட்ட ஒரு சில பண்புகள் இயல்பாகவே வரும் சுய தீர்மானம் இந்த சுய தீர்மானம் எடுக்கின்ற ஒரு பண்பு வரும் இது எல்லா வாலிப எப்படி வளர்க்கப்பட்டாலும் சரி இந்த பண்பு அவனிடத்திலே வந்துடும் சுய தீர்மானம் என்ன என்ன தெரியுமா தான் ஒரு முடிவை எடுத்தால் எவண்டவே ஜேம் கேட்க மாட்டான் அவன் ஒரு முடிவு எடுப்பான் அதுக்கு பின்னால் நம்ம என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அது என்ன செய்யாது ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே குந்திட்டு இருப்பான் ஒரு இருபது நிமிஷமாக கொள்ள அவன் வேறு வேலையில் தான் நம்ம அட்வஸ் பண்ணிக்க வேண்டியது தீர்மானம் ஒரு தீர்மானம் எடுத்தால் இதில் பெற்றோர் இதில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களே சமூகம் இப்படி இதை எப்படி பார்க்கும் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அவன் எடுத்த முடிவுக்கு நடக்கணும்னு தான் என்ன செய்வான் நினைப்பான் அன்புள்ள சகோதரர்களை இப்படி துடி துடிப்பாக அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிற வயசில் இந்த வயசு தான் செய்தாண்ட டாக்கட் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டியதற்காக வேண்டி சொல்கிறேன் நம்ம இப்படி துடிப்போட எதையும் செய்ய வேண்டிய வேண்டும் என்று இருக்கிற நேரம் அவனுக்கு எ எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிற நேரம் செய்தானுக்கும் சரியான வயசெய்தான் இதுதான் அல்லாட்ட செய்தான் சவால் விட்டுறான் எப்படி தெரியுமா கால ரப்பி பிமா அகுவை தனி ல உசையினும் அஜிம அல்லா ஒரு சவால் போட்டான் இந்த சைத்தான் ஒரு சவால் போடுறான் நல்லா கிட்ட யாழ்லா நீ என்னை இப்படியே வலிகேட் வலிகேட்ல விட்டதனால நான் என்ன செய்வேன் தெரியுமா உலகத்தில் அவர்களுக்கு எல்லாவற்றையும் அழகுபடுத்தி காட்டுவேன் இச்சைத்தாண்ட சவால் தசீன் என்ற பகுதி நல்லா விளைக்கும் எந்த ஒன்றையும் அழகுபடுத்தி காட்டிக்குவான் இந்த சைத்தாண்ட இந்த சவால் தானே இதுக்கு சரியான வயசு என்ன தெரியுமா வாலிப பருவம் யோசிச்சு பாருங்க சிலவன் வருவான் பார்க்கறதுக்கே மனசிக்காதவனு விளங்கிச்சா முடி ஒரு பக்கம் காத்தடிச்சிருக்கும் கை கழுத்தில் ஒரு மாலை போட்டிருப்பான் கையில் ஒரு சங்கிலியை கட்டிருப்பான் இது இங்கே பார்க்க முடியலை ஏன்னால் இந்த சூழல் அப்படி நான் தான் அந்த சூழல் மாற்றத்தையும் சொல்லுவேன் சில வாலிபர்கள் வருவார் ஆனால் நம்ம நினைக்கிறோம் ஏண்டா இப்படி வாரிட்டு வாரான் அந்த முடியை வாடுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் தெரியுமா முடியை வாரிட்டு வருவான் நம்மளுக்கு ச பார்க்கலாம் என்ன மனுஷனான்னு நம்ம கேட்போம் அவ்வளோ கஷ்டம் ஒரு சைடுக்கு திரும்பி ஒரு ஒரு வாரி இருக்க மாட்டான் ஜெல் அப்படியே நேராக விட்டுருப்பான் அன்புள்ள சோர் நான் ஏன் இதை தெரியுமா உலக சமூகமே அவனை பார்த்து அசிங்கமாக பார்க்கும் ஆனால் அவன் கண்ணாடி முன்னுக்கு போய்த்து அதுக்கு படுற பாடு இருக்குதானே ஒரு அரை மணி நேரம் இதான் செய்தான் சவால் விட்டான் தசீன் அருண் அவர்களுக்கு நான் அழகுபடுத்தி காட்டுவேன் இங்களால் ஒரு வெட்டு போட்டிருப்பான் தாடியில் நாலஞ்சு வெட்டு போட்டிருப்பான் இதால் ஒரு கம்பியை செறிவிப்பான் இங்களை ஒரு கம்பியை பார்த்துருக்கீங்களா நீங்கள் வெறும் வெறும் இரும்பு கடை தான் இருக்கு எல்லா இடத்துலையும் கம்பி பார்க்குறதுக்கே நினைக்காது ஆனால் அவன் அது அதை என்ன நினச்சிட்டு இருப்பான் தெரியுமா ஒரு பெரிய ஒரு அழகாக நினச்சிட்டு இருப்பான் பார்க்குறோமா இல்லையா இது சைத்தானுக்கு சரியான ஒரு வயசு சகோதரர்களே வாலிப நெஞ்சங்களுக்கு நான் இந்த நசீகத்தை சொல்லுகிறேன் இப்படி கஷ்டமான ஒரு நிலைமை தான் அல்லா ஒரு சோதனையை வச்சுக்கிறான் அல்லா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான் என்ன கிஃப்ட்டு தெரியுமா பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஒன்றில் நம்ம கஷ்டப்படுறோமோ அதில் பலன் என்ன செய்யணும் கூடையாக கிடைக்கும் ஷோட்டை சிம்பிளாக ஒரு உதாரணம் செல்கிறேன்னா எக்ஸாம் பேப்பர் இருக்குது தானே எக்ஸாம் பேப்பரில் ரெண்டு பார்ட் வரும் எம்சிக்யூன்ற ஒரு பகுதி வரும் பார்ட் டூ கொஞ்சம் ஹார்டான கேள்விகள்னு ஒரு பகுதி வரும் இதில் எம்சிக்யூவுக்கு பெருசாக மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் செலக்ட் பண்ணுற கேள்வி ஒரு மார்க்ஸ் அல்லது ரெண்டு மார்க்ஸ் தான் கிடைக்கும் பின்னால் பார்ட் டூவில் ஒரு கேள்விக்கு பத்து மார்க்ஸ் இன்னொரு கேள்விக்கு இருபது மார்க்ஸ் அப்படி தான் வரும் ஏன் தெரியுமா எந்த அளவுக்கு லேஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு பிரதிபலம் குறவும் இபாதத்திலையும் நீங்கள் இதை பார்க்கலாம் அஞ்சு நேரம் தொழணுமன்றது கடமை ஆனால் சில இடங்களில் அல்லா சுபகையும் அசரையும் சிறப்பித்து பேசுவோம் பார்த்துக்கிறீங்களா ஏன் தெரியுமா அஞ்சு நேரம் தொழுவணும் என்பது கடமை தான் ஆனால் சுபகுக்கு ஒரு மனுஷன் எடுக்கிற போராட்டம் இருக்குதே அதுக்குன்னு ஒரு கூலியை அல்லா கொடுப்பான் அப்படிப்பட்ட கூலியில் முதியவர்கள் தவறிழை அல்லா உங்கள் நம்ம தவறிழைச்சு விட்டோமோ அதில் சரியாயிட்டோமோ தெரியாது ஆனால் இந்த தவறை இளநெஞ்சங்கள் நெஞ்சங்கள் யுவதிகளே வாலிபர்களே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணோமுண்டால் வயோதிபத்தை அடைந்ததற்கு பின்னால் அது ஒரு நாளும் கிடைக்காது நம்ம என்ன மன்றாடி சுஜூதில் விழுந்தாலும் சரி இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்டா கிடைக்காது என்ன சான்ஸ் தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே மறுமை நாளில் அல்லா ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான்னு சொல்கிறான் நம்ம சும்மா சாதாரணமாக இந்த ஹதீஸை விளங்கி வச்சிருக்கிறோம் இதில் யதார்த்தத்தை சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிஃப்ட்னு பாருங்கள் இதை நம்ம வயோதிபர்கள் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது வயசை தாண்டினவங்க அது மிஸ் மிஸ் அது நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும் இது எனக்கு கிடைக்குமா இல்லையா கொடுக்குற அல்லா இளைஞர்களை உங்களுடைய இளைஞர்களை நீங்கள் வளர்க்குற நேரம் இதை சொல்லி சொல்லி வழங்க சகோதரர்களே அதனால தான் எல்லாரும் வாலிப பருவத்தை அடைந்ததுக்கு பின்னால் அதனால தான் ரசூலை சொன்னாங்க எக்தன் இம் ஹம்சன் கபில ஹம்சன் உங்களுக்கு அஞ்சு வாரத்துக்கு முன்னால இந்த அஞ்சையும் நீங்க பாதுகாத்துக்கோங்க அதில் ஒன்று என்ன சொன்னாங்க தெரியுமா ஷபாப கபலஹரமி உன்னுடைய வயோதிபம் வருவதற்கு முன்னால் உன்னோட வாலிபத்தை நீ பயன்படுத்திக்கோ ஏன் தெரியுமா சகோதரர்களே மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரம் அந்த நிழல் சுபஹான் அல்லாஹ் இதுக்காக வேண்டி ஒரு இளைஞன் போராடவில்லை இந்த சான்ஸ் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன்டா அது எப்படி சொல்லணும்னா புத்தி இல்லாதவன்னு தான் சொல்லணும் ஏன் தெரியுமா சகோதரர்களே அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் பாருங்கள் அதாவது இன்னக்கும் மறுமை நாளில் நாங்கள் எப்படி எழுப்பப்படுவோமா தெரியுமா அந்த சூட் இந்த சான்ஸ் இது எவ்வளோ பெரிய கிஃப்ட்னு சொல்கிறதுக்கு நான் பாருங்கள் நீங்கள் மறுமை நாளில் ஹுஃபாத்தன் செருப்பில்லாதவர்களாக கொஞ்சம் இந்த இந்த நிலைமையை கொஞ்சம் மனசில் எடுத்து யோசிச்சு பாருங்கள் இந்த கிஃப்ட் தேவையா இல்லையா நீங்களே முடிவு எடுத்துக்கோ ஹுஃபாத்தன் செருப்பில்லாதவர்களாக உராத்தன் நிர்வாணமாக உர்லன் ஹத்தனா செய்யப்படாதவர்களாக ஆரம்பத்தில் நம்ம பிறக்கிற நேரம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அல்லா என்ன செய்வான் எழுப்பாட்டுவான் வறுமை நாள் எழுப்பாட்டானா அடுத்தது என்ன தெரியுமா தாலா சொல்லுகிறான் ரசூல் சல்லா அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் வறுமை நாளில் சூரியன் ஒரு மை அளவுக்கு நெருக்கப்படும் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த சுட்டுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மீல் இந்த அந்த அறிவிக்கிற சஹாபி சொல்கிறார் ஒரு மீல் என்பது மீல் என்றால் அதாவது ஐப்ரோ போடுற அந்த குச்சிக்கு தானே அதுக்கும் சொல்லுவாங்க அல்லது மயிலுன்றி நம்ம இங்கே உலகத்தில் சொல்லுவோம் அந்த அளவு அந்த சஹாபி சொல்ற ரசூல்லா இதில் எதை நாடினாங்கன்னு எனக்கு தெரியா அந்த ஐப்ரோ போடுற குச்சிட அளவா அல்லது மணிஷண்ட உயரத்துலேருந்து ஐப்ரோ போடுற குச்சிட அளவுனா சாதாரணமாக என்ன இந்த அளவா அல்லது ஒரு மயில் தூரமா எதுக்கும் நம்ம ஒரு மயில் தூரம்னு எடுத்து வச்சுக்கொள்ளுவோமே ஒரு மைல் தூரம் நம்ம எப்படி இருப்போம் நிர்வாணமாக செருப்பில்லாமல் ஹத்தனா செய்யப்படாத ஒரு நிலைமையில் இருப்போம் சகோதரர்களை சூடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சூடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இன்னொரு பகுதி என்ன தெரியுமா அல்லா சொல்லுகிறான் த கான மிக்கதா அந்த மருமையுடைய நாளில் ஒரு நாள் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமன் நம்ம மறுமை நாளில் ஒரு நாள் தான் வைங்க இந்த உலகத்தில் வருஷம் வாழ்ந்துக்கிறோம் இன்னும் வாழவே இல்லை மேக்ஸிமம் இஞ்சினா நூறு வருஷம் வாழுவோமா ஐம்பது வருஷம் நிர்வாணமாக சூரியனுக்கு கீழால் இருக்கணும் எப்படி சிட்டுவேஷன் யோசிச்சு பாருங்க இன்னொரு இடத்துல ரசூலா செல்கிறாங்க அந்த வேர்வையின் காரணமாக ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய பாவத்துக்கேற்ப வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள் அன்புள்ள சகோதரர்களே நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிற உண்மை என்ன சூரியன் இருக்கின்ற அந்த இன்றைக்கு சூரியன் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கு அப்படித்தானே பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூட்டையை நம்ம செருப்ப வெயில் காலத்தில் சவுதியில் வாழ்கிறவங்களுக்கு நான் சூட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அன்புள்ள சகோதரர்களே வெயில் காலத்துல செருப்பை வெளியே வச்சுட்டு வைங்க வெயிலில் செருப்பை வெளியே வச்சுட்டு தொழுது முடிஞ்சு போய் போடலுமா இது எந்த சூடு தெரியுமா பல மயில்களுக்கு அப்பால சூரியன் இருக்குது ஓசோன் படைன்னு ஒரு படை ஒன்று அந்த படை சூரியன் ஒளி என்ன செய்யுது குறைச்சி அனுப்புது இப்ப கொஞ்சம் சூடு கூடனால விஞ்ஞானிகள் சொல்றாங்க சூழல் மாசடைஞ்சு ஓசோன் படையில ஓட்ட விழுந்துட்டு தான் இவ்வளவு சூடு எத்தனையோ கோடி மயில்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் ஓசோன் படை ஒளிய தான் இந்த அளவு வெளிச்சம் வருது இந்த சூட்டிலேயே நாங்கள் ஏசியை தேடி போகிறோம் என்று சொன்னால் ஒரு கடைக்கு போய் நம்மளால் நடந்து வர என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே இந்த மறுமையுடைய நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும் வேறு கீழால கொதிச்சுட்டு இருக்கும் நானும் நீங்களும் நிர்வாணிகளாக இருப்போம் சகோதரர்களே ஒரு துண்டு உடுப்பிற்கு எந்த மாதிரி ஒரு சூட்டில் நானும் நீங்களும் இருப்போம் இந்த நேரத்தில் ஏழு பேருக்கு அல்ல நிழலை கொடுக்கிறான் அதிலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா அல்லாஹுவை வணங்குவதிலே தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்த ஒரு இளைஞன் இவருக்கு ராகத்தான் ஒரு இடம் கிடைக்கும் ஏசி மாதிரி ஆகிக்கும் இங்குள்ள ஏசி அல்லாஹுவின்னுடைய நிழல் இதை வந்து அரிசினுடைய நிழல்னு நம்ம விளங்கிடக்கூடாது அந்த அந்த சிந்தனை வந்து நம்ம சில நேரம் எப்படி மொழிபெயர்க்கிறோம் என்றால் அரிசியினுடைய நிழல் என்ன செய்கிறோம் இமாம் சாலிஹ் அல் உசைமீன் சாலிஹ் அல் போன்ற அறிஞர்கள் இது வந்து அரிசியினுடைய நிழல் அல்ல ஏனால் அரிசியினுடைய நிழல் என்று சொன்னால் சூரியன் எதுக்கு மேலே இருக்கணும் அரிசிக்கு மேலே தான் இருக்கணும் எனவே மறுமை நாளில் அரிசிக்கு மேலே என்ன என்ன அல்லா தான் உயர்ந்தவனைப்பான் இது மறுமை நாளில் அல்லாஹ் ஸ்பெஷலாக ஒரு நிழல் என்ன செஞ்சு வச்சிருப்பான் ஏற்படுத்தி வச்சிருப்பான் அந்த நிழலில் அன்புள்ள சகோதரர்களே வாலிப நெஞ்சங்களே எப்படி யாருக்கு தெரியுமா ஷாபுன் நஷாஃபி இபாதத்தி ரப்பிகி அல்லாவை வணங்குவதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அவன் செலவழித்துவான் எக்ஸாம் கிட்டையாக கொள்ள மட்டும் வரைக்கும் இந்த நிலை இல்லை நல்லா விளங்கும் எக்ஸாம் கிட்டையாக கொள்ள தொல்ல போகிறவர் திடீர்னு ஒரு பயானை கேட்டு அஞ்சு நாளைக்கு தொழுகிறவர் திடீர் திடீர்னு ஒரு கஷ்டம் வரக்குள்ள கொள்ள போய் தொழுகிறவர் இந்த இளைஞர் கள்ள சகோதரர்களே தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய இளமை பருவத்தை யார் அல்லாவுக்காக வேண்டி செலவழிக்கிறாரோ இந்த இளைஞருக்கு என்று சூலுல்லாய் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பருவம் இந்த இளமை பருவம் இந்த இளைஞர் பருவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தீர்வு சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு இந்த இளைஞர் பருவத்தில் நிறைய ஃபித்னாக்கள் நிறைய அதாவது எல்லோரும் இந்த பருவத்தை டார்கெட் பண்ணி எல்லா மட்டத்திலேயும் அதாவது யூதர்களாக இருந்தாலும் சரி இந்த இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்க வேண்டும் என்ற எல்லோரும் இந்த இளைஞர் பருவத்தை தான் டார்கெட் பண்ணிருக்கிறான் இந்த இளைஞர் பருவத்துக்கு நாங்கள் தீர்வு ரெண்டா பிரிக்கணும் ஒன்று இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குருவானில் சொல்றான் இளைஞர்களுடைய பருவ வயசு அடைஞ்சதிலிருந்து நாற்பது வயசு வார வரைக்கும் தான் என்ன பருவம் இளமை பருவம் இந்த இளைஞர் பருவத்தில் இன்றைக்கு அன்புள்ள சகோதரர்களே ஒரு துடினமான ஒரு பருவம் எதையுமே செய்ய துடிக்கின்ற ஒரு பருவம் தீர்மானம் எடுக்கின்ற ஒரு பருவம் எதையுமே அழகாக பார்க்கணுன்ற பருவம் பாவம் செய்வதற்கே தூண்டுகின்ற பருவம் இந்த பருவத்திலிருந்து எங்களுடைய குழந்தைகளை மார்க்க ரீதியில் நம்ம எடுக்கணும் என்றால் ரெண்டாக பிரிக்கணும் உண்டு இளைஞர்கள் என்பது ஒரு துடினமான பருவம் இந்த இளைஞர் பகுதியிலேயும் முதிர்ச்சி உள்ள இளைஞர் என்பது ஒரு பகுதி முதிர்வு அடை முதிர்வு அடையாத இளைஞர்கள் என்பது ஒரு பகுதி முதிர்வு அடையாதன்னு சொன்னால் மெச்சுவர்டு ஆகலன்னு சொல்வோம் மெச்சுவர்டு இல்லாத இளைஞர்கள் என்பது ஒரு பகுதி ரெண்டாவது பகுதி ஆகின இளைஞர்கள் இந்த மெச்சுவர்டு இல்லாத இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்டுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க பெற்றவர்கள் அதாவது குடும்ப சூழலில் தான் இவங்க என்ன செஞ்ச செய்வாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த இளைஞர்களை நாங்கள் பாதுகாக்கணுமாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா இவர்கள் நம்ம இளைஞர் பருவத்தில் இவன் வந்ததுக்கு பொறவு தொலைப்போங்கன்னு சரி வராது அந்த நேரம் அவனுக்கு ஏறாது தொழுவுறத்துக்கு அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறது தெரியுமா சின்னத்தில் இதெல்லாம் செய்யுங்களேன் சின்னத்தில் ஆர்வம் ஊட்டுங்களேன் தொலை அனுப்புங்கள் இப்போ சின்ன வயசு தானே இப்போ பெருசாக தொலைப்போய் என்ன செய்ய போகிறான் அது பெருசாக இன்னொன்னு பார்த்தேன் இதே நாங்கள் படிப்பில் காட்டுவோமா ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தனை உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இளைஞர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சின்ன வயசிலிருந்து பயிற்சி கொடுத்தால் மட்டும்தான் முடியும் சகோதரர்களே இல்லாமல் பெரிய வயசாகினத்துக்குப் புறவு நம்ம இதை பார்த்துக்கொள்வோம் என்றது இருக்கேன் என்று நிறைய பெற்றோரை பார்க்குறோம் சின்ன வயசு தானே இது இப்போ போய் அவனுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் பெரிய வயசாகின பிறகு அது திருந்திக் கொள்வான் அன்புள்ள சகோதரே இதே கல்வியில் நாங்கள் செல்கிறோமா நர்சரியில் படுத்துகிற பாடுக்கு தானே இப்போ உலக விஷயத்தில் இதை பார்க்குறோமா யாராவது சாரி ஓலவள் வந்து படிச்சுக்கொள் இப்பெல்லாம் பெருசா படிக்க தேவையில்லான்னு பாக்குறோமா இன்றைக்கி நேசரியே ஓளவலோட கஷ்டமாக்கி வச்சிருக்கான் நேர்சரி தானே உலக விஷயத்தில் இவ்வளவு கரிசனை செலுத்துகிற நானும் நீங்களும் எங்களுடைய குழந்தைகளை மார்க்க விஷயத்தில் சின்னத்திலிருந்து நம்ம வளர்க்கலாண்டால் பெரிசாகினத்துக்கு பின்னால அவனை மாத்துறது கஷ்டம் சகோதரர்களே பெருசாகினத்துக்கு பின்னால அவன் ஒரு முடிவு எடுப்பார் எனக்கு இது தேவை என்றால் அதை செஞ்சால் நீங்கள் மார்க்க ரீதியாக ஒரு குழந்தையை வளர்க்கலைன்னு வைங்க அவனை அதை விட்டு எடுக்கவே தான் இஸ்லாம் நிறைய வழிகாட்டல்களை சொல்கிறது பாருங்கள் நம்ம என்ன நினச்சி வச்சுக்கிறோம் தெரியுமா வாலிஃப பருவத்தில் செய்தான் வாரேன்னு இருக்கிறோம் எப்போ வார செய்தான் வாலிஃப பருவத்தில் தான் இவன் வாலிஃபத்தை ஒரு ஒரு பதினோராம் ஆண்டு பத்தாம் ஆண்டு வரக்குள்ள தான் செய்தான் வருவான் அதுவரையும் பெருசாக தேவையில்ல அப்போல்லாம் என்ன செய்யறது தெரியுமா இன்றைக்கு எந்த அளவுக்கு கேவலம் என்று சொன்னால் சின்ன குழந்தைகளை போய் இந்த நேசரியில கொன்சர்ட்னு ஒன்று நடக்குது இதில் போய் என்ன செய்யறாங்க தெரியுமா எவனோ ஒரு அன்னியனோட இந்த முஸ்லீம் பிள்ளையை ஆட விட்றாங்க சகோதரர்களே தன்னுடைய குழந்தையை ஒரு அன்னியன் கைகோர்த்தி யாரும் ஒரு சினிமா பாட்டுக்கு ஆட விடுற கொன்சர்ட் எப்படி இஸ்லாத்தை வழிகெடுக்கிற நம்மளுக்கு தான் இது விலங்கல்ல அன்புள்ள சகோதரர்களே இந்த பருவத்தில் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் சரி செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு நாளும் எதிர்காலத்துல இடத்துக்கு என்ன செய்யலாம் எங்க இருந்து இஸ்லாம் சைத்தானை விரட்ட சொல்லுவது தெரியுமா சின்ன வயசுல நம்ம கணக்கெடுக்காமல் இப்ப எல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு அந்த பாட்டை படிச்சு காட்டுங்க இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமா போயிட்டு இந்த வயதிலேயே இதை தவிர்க்கவில்லை என்று சொன்னால் அது ஆழ்மன பதிவாக மாறிடும் சகோதரர்களை பின்னால் நம்ம இப்போ இப்போ உடுக்க உடுப்பாட்டுறது இந்த லெகின்ஸ் டீஷர்ட் எல்லாவற்றையும் சின்ன பச்சிலம் குழந்தை அந்த வயசில் பிஞ்சு வயசுல நஞ்ச வாக்காதுன்னு சொல்லுவாங்க சாதாரண வார்த்தையானு சொல்லுவாங்க அன்புள்ள சோழர்ல இது சும்மா சாதாரண ஒரு விஷயம் இல்லை நீங்கள் லெகின் உடுப்பாட்டுறீங்க உங்களோட பிள்ளைய ஒரு டீஷர்ட்டை உடுப்பாட்டுறீங்க உங்களோட பிள்ளைய இது எங்கே பாதிக்கும் தெரியுமா பெருசாயணுன்னு நீங்கள் மாற்றணும்னு நினைப்பீங்களே அந்த இடத்தில் இந்த கஷ்டத்தை உணர்வீர்கள் சகோதரர்களை ஒரு நாள் லேசில் மாற்றிட முடியாது மாற்றினாலும் பிள்ளை வெறுப்போட தான் அபாயம் கொடுத்துருப்போம் எனவே அன்புள்ள சகோதரர்களே குழந்தை பருவத்திலிருந்து மாற்று வைக்கிஸ்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா இந்த ஹதீஸை நம்ம சரியாக விளங்கலை ரசூலுல்லாய் சல்லா அலி ஒரு ஒரு மிக நுட்பமான ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாய் சல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகள் இந்த ஹதீஸை நாங்கள் என்னத்தை யூஸ் பண்ணுறது தெரியுமா பிள்ளைக்கு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஹதீஸை யூஸ் பண்ணுறோம் ரசூலுல்லாய் சல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகள் ஏழு வயசை அடைந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க அவர்களை தொழுமாறி ஏவுங்கள் பத்து வயசை அடைந்தும் அவர்கள் தொலவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அடியுங்கள் இந்த ஹதீஸை நாங்கள் என்னத்தை யூஸ் பண்ணுறது தெரியுமா பத்து வயசுக்கு பிறகு தொலைப்பாட்டி பெரம்பு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹதீஸ் இது ரசூலை என்னத்துக்கு சொன்ன ஹதீஸ் தெரியுமா அடிக்காமல் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு சொன்ன ஹதீஸ் தான் நல்லா விளங்கிக்கோங்க ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் ஒரு குழந்தையை அடிக்க ஏழு வயசில் தொழுக கடமையா பிள்ளைக்கு தொழுக கடமையே இல்லை ஆனால் ரசூல் சலெல்லாம் வயசில் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா உங்களுடைய குழந்தையை நீங்க ஏழு வயசுல தொலை அனுப்புங்க பத்து வயசாயினம் ஒரு பிள்ளைக்கு அன்புள்ள சகோதரர்களே சின்னத்தில் இருந்து நம்ம ஊட்டி ஊட்டி அல்லாஹ் இஸ்லாம் குருவான் இருக்கிறேண்டு வளர்க்கவில்லை என்று சொன்னால் பத்து பத்தாம் ஆண்டு பதினெண்டுக்கு கவலை சகோதரர்களே எத்தனையோ இளைஞர்களுக்கு எத்தனையோ வாலிபர்களுக்கு தண்டை வாப்பா மௌத்தா போனா என்ன துவா ஓதுரேன்னு தெரியாம வளர்த்து வச்சுக்கிறோம் சகோதரர்களை வளர்த்திக்கிறோமா இல்லையா தண்டை வாப்பா மௌத்தா போனால் என்ன துவா ஓதுறேன்னு தெரியா காலை மாலை துவா என்னன்னு தெரியா அன்புள்ள சகோதரர்களே சின்னத்திலிருந்து நம்ம இதை வழக்காட்டி ஒரு நாளும் திருத்த முடியாது ரசூலா செல்றாங்க எப்படி ஒரு பயிற்சி நம்ம கொடுக்கணும்ன்ற இந்த அதிகம் சொல்லுதுன்னு பாருங்கள் ஏழு வயசு அடைஞ்சால் அவங்களோட பிள்ளைக்கு நீங்கள் தொலைச்செல்லும் ஏழு வயசு அடைஞ்சா சொல்லணும் என்றால் குழந்தைகள் எப்போவும் ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொன்னால் தான் கேட்கும் ஒரு முறை சொன்ன கேட்குற வயசு அல்லது ஒரு முறை சொன்னொன்னே அந்த குழந்தை என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளாது எப்படி ரசூல் சொன்னாங்க தெரியுமா ஏழு வயசு அடைஞ்சோடனே ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை தொலை செல்லணும் அஞ்சு முறை தலை சொல்லணும் அப்படித்தானே ஒரு நாளைக்கு அஞ்சு முறை என்றால் ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை தலை செல்லணும் முப்பது சாதாரணமாக முப்பதுன்னு வைங்களேன் ஒரு வாரத்துக்கு முப்பதுண்டா ஒரு மாதத்துக்கு நூற்றி இருபது ஒரு மாதத்துக்கு நூற்றி இருபதுண்டா பத்து மாதத்துக்கு ஆயிரத்தி இருநூறு பத்து மாதத்துக்கு ஆயிரத்தி இருநூறு மேனி மூணு வருஷத்தை இப்போ பத்து மாசம்னு வைங்கள நான் ஒரு சாதாரண கணக்கை சொல்கிறேன் மூணு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் தடவை நம்ம இந்த கணக்கு சரியாக கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட தொழுங்க மகன் தொழுங்க மகன் தொழுங்க மகன் தொழுங்கமகான்னு எத்தனை முறை செல்லணும் நாலாயிரம் தடவைகள் சொல்லணும் சகோதரர்களே சொல்லியும் உங்களோட புள்ள அதுக்கு பின்னால தொழல்லா அடிங்க இப்படி சொன்னா உங்களோட புள்ள என்ன செய்யாது நாலாயிரம் முறை பிள்ளைக்கு ஒரே செய்தியை தொழுங்க 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 என்று சொல்லிவிட்டு பத்து வயசு வந்ததுக்கு பின்னால என்ன செய்யுங்க தொழல்லா அடிங்கண்டா இதை அடிக்க சொன்ன ஹதீஸா உங்களோட புள்ளைய நீங்க எதிர்காலத்துல அடிக்க அமைக்கணும்ண்டா எப்படி வளர்க்கணும்னு சொன்ன ஹதீஸா அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு நம்ம எப்படி எந்த அளவுக்கு மாறு குடும்பத்திலெல்லாம் படித்து கொடுக்குற ஓதி கொடுக்குற சின்னத்திலிருந்து வளர்க்கின்ற அந்த பகுதிகளே இல்லா போய் சகோதரர்களை எப்படி வளர்க்குறோம் தெரியுமா அதை சைத்தான் ஒரு விதமாக வழி எடுத்து வச்சுக்கிறேன் மதரசான்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி நிறைய பிள்ளை இந்த இந்த பகுதிகளையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம சில இளைஞர்கள் சொல்கிறாங்கன்னு தெரியுமா நான் மதுரசா அழிக்கக்கோள் எல்லா துவாவும் எனக்கு பாடமே இப்போ ஒரு துவாவும் பாடம் இல்லை ஏன் பாடம் இல்லை தெரியுமா மதரசா சிஸ்டம்னு ஒன்றை வச்சு மதரசாக்கு போனால் மட்டும்தான் புள்ள ஓதுரை படிக்கிறேன் எப்படி படிக்கிற புள்ள மதுரசாவுக்கு போனா மட்டும்தான் ஓதிர படிக்கிற வீட்டுல வந்தா ஒன்றும் இல்லை யாராவது ஒரு அஞ்சு பேர் குடும்பத்தில் நிறைய பேர் வந்தோன்ன கூப்பிட்டு பாத்ரூமுக்கு போக்க வல் என்ன தூங்க கொள்ள துவா எல்லா துவாவும் பாடம் தூங்க கொள்ள புள்ள துவா ஓதுறேன்னா ஓதிரல பாத்ரூம் போக்கல புள்ள துவா ஓதுறான்னு கேட்டா ஓதிரல ஆனா எல்லா துவாவும் பாடம் யாராவது வந்தா அதை சொல்லி சொல்லி பெருமைப்படுத்துகிறோமே தவிர அதான் நான் சொல்றேன் எந்த நேரமும் மறுமைக்காக வேண்டி எங்களுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை என்ன செய்யணும் இருக்க வேண்டும் சகோதரர்களே அதே போன்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அதே ஹதீசில் சொல்கிறார்கள் சூழல் எங்களுடைய குழந்தைகள் இளைஞர்கள் நல்லா வரணுமாக இருந்தால் எங்களுடைய இளைஞர்களை பாதுகாக்கணுமா இருந்தால் எங்களுடைய சூழல் இஸ்லாமிய சூழலாக மாறாத வரைக்கும் ஒரு நாளும் பாதுகாக்க முடியாத சகோதரர்கள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அந்த ஹதீஸில் என்ன சொன்னாங்க தெரியுமா ஏழு வயசாகினால் உங்களோட பிள்ளைக்கு தொலைச்சலி ஏவுங்க பத்து வயசாகியும் தொலாட்டி ஃபில் தாஜி பத்து வயசாகிட்டு கட்டிலை விட்டு பிரித்து விடுங்கள் அன்புள்ள சகோதரில் எங்கே பிரிக்க சொல்கிறாங்க தெரியுமா ரசூல் சல்லாவிலே சொன்னவங்க சொந்த வீட்டுக்குள்ளே நானா தங்கச்சியில் பிரித்து வைங்கன்றாங்க ரசூல்லாம் வீட்டுச் சூழல் மார்க்கமுடைய சூழலாக இருக்கணும் என்பதுக்கிற சூழலை எவ்வளோ முக்கியத்துவம் சொன்னாங்க இன்றைக்கு நம்மளோட வீட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் வர தெரியுமா நானா தங்கச்சை பிரித்து ரோசம் கெட்டு அதாவது எந்த அளவுக்கு உள்ளங்கள் செத்து போய்விட்டது என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே வாப்பா உம்மா சொந்த மகள் தான் பெற்ற மகன் மகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆபாசமான காட்சியை டிவியில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்படி வீட்டு சூழலை ஆக்கி வைத்திருந்தால் எங்களுடைய குழந்தைகள் எப்படி நாங்கள் மாற்றுவது இந்த இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் எப்படி பாதுகாப்ப சகோதர்களே எனவே எங்களுடைய வீட்டு சூழலை நாங்கள் மாற்ற வேண்டும் வீட்டு சூழல் மாறாத வரைக்கும் எங்களுடைய குழந்தைகளை ஒரு நாளும் மாற்ற முடியாத சகோதரர்களே எனவே எங்களுடைய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் அதாவது இந்த முதிர்வு அடையாத இளைஞர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கின்ற இந்த குழந்தைகளை பாதுகாக்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய குழந்தைகள் சிறுபராயத்திலிருந்தே மார்க்கப்பட்டோடு என்ன செய்யணும் வளர்க்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு நாளும் எங்களுடைய குழந்தைகளை மாற்ற முடியாத சகோதரர்களை நான் நேரம் போதாதனால சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இரண்டாவது பகுதி முதிர்ச்சி அடைந்த வாலிபர்கள் முதலாவது பகுதி முதிர்ச்சி முதிர்ச்சி அடையாத வாலிபர்கள் டீன் சொல்லுவாங்க அந்த முதிர்ச்சி அடையாத வாலிப வாலிபர்களை பொறுத்த வரைக்கும் டீனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தேர்ட்டீன்லேருந்து நைன்டீன் வரைக்கும் ரெண்டாவது பகுதி யார் தெரியுமா முதிர்ச்சி அடைந்த வாலிபர்கள் மெச்சுவர்டு ஆகின வாலிபர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மூன்று பருவம் தானே இளமை பருவம் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் இந்த பருவங்களிலேயே மிக சூடான பருவம் எது இளமை பருவம் இந்த இளமை பருவத்திலும் மிக மோசமான பருவம் எது தெரியுமா இந்த மெச்சுவர்ட் ஆன வாலிபர்களை பாதுகாக்கின்ற பருவம் சகோதரர்களே இதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்வு ஒரே ஒரு தீர்வுதான் இன்றைக்கு இந்த வாலிபர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லா பக்கத்திலையும் நீங்கள் ஒழுக்க சீர்கேடுகளை எடுத்துக்கொண்டால் விபச்சாரம் பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரியான எல்லா ஒழுக்கச் சீர்கேடுகளையும் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு எந்த அளவுக்கு உலகம் போராடுகிறது தெரியுமா வெறுமனே இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டுமல்ல சகோதரர்களே எல்லா மதங்களில் உள்ளவர்களும் தங்களுடைய இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடுகிறார்கள் எல்லா பேச்சாளர்களும் எல்லா நிறுவனங்களும் இந்த வயதில் உள்ளவர்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் இந்த வயசில் உள்ளவங்களை எப்படி நாங்கள் பாதுகாக்கலாம் அந்த அளவுக்கு வழிகட்டு போய்விட்டார்கள் சொல்லலை அதுக்கு ஒரு காரணம் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது இந்த ஒட்டுமொத்த சீர்கேட்டுக்கும் இந்த இளைஞர்கள் வழிகட்டு ஆகியும் வாலிப பருவத்தை அதாவது தனக்கு என்று என்று சொன்னால் படிப்பை எல்லாம் முடிச்சிட்டு தனக்கு என்று ஒரு தொழிலை தேற்ற பருவம் தானே தான் சுயமாக வாழுகின்ற ஒரு பருவம் தானே இந்த பருவத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற அனாச்சாரங்கள் தான் மிகப்பெரிய அனாச்சாரங்கள் ரசூல்லாஹி சல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் மா அலர் அலர் இந்த உலகத்தில் எனக்கு பின்னால் ஆண்களுக்கு பெண்களை விட மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவை நான் விட்டுச் செல்லவில்லை அன்புள்ள சகோதரர்களே எல்லா ஃபித்னாவையும் எடுத்துக்கோங்க மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இன்டர்நெட்டாக இருக்கட்டும் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ரசூல்ல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன தெரியுமா எல்லாம் தங்கி இருக்கிற ஒரே ஒரு இடம் பெண் தான் மொபைல் ஃபோன் பிரச்சனையாக இருக்கட்டேன் இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம் இன்டர்நெட் சமூக பிரச்சினைகள் இந்த இன்டர்நெட் தாக்கங்களை இந்த எங்களுக்கு இளைஞர்களை எப்படி பாதுகாக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா நபிகளார் சொன்னார்கள் பெண்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சல்லா இன்றைக்கு கண் கூட பார்க்கலாம் சகோதரர்களே எந்த அளவுக்கு பெண்களை எதிலே எதிலேயெல்லாம் ஆபாசமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஆபாசமாக காட்டுகிறான் சம்பந்தமே இல்லை விளம்பரம் சம்பந்தமே இல்லாத பிக்ரேசருக்கு போய் ஒரு பெண்ணை விளம்பரப்படுத்தணுமா பிக்ரேசர்னு ஒரு ஆண் வலிக்கிறான் வலிச்சிட்டு கடைசியாக நிர்வாணமாக ஒரு பெண் அந்த பிக்ரேசரை தூக்கிட்டு நிற்கிறான் எந்த பகுதியில் விளம்பரம் எங்க போஸ்டர் காருக்கு விளம்பரம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாகனத்துக்கு விளம்பரம் காருக்கும் ஒரு பெண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை அதுக்கு விளம்பரத்துக்கும் ஒரு நிர்வாணமான பெண்ணை போட்டு வைத்திருக்கிறார் அன்புள்ள சோழில் இது மிகப்பெரிய ஒரு ஃபித்னா இந்த ஃபித்னாவிலிருந்து எங்களுடைய இளைஞர்களை பாதுகாக்கணும் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் துன்யா இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பசுமையானதும் இந்த உலகத்தில் இந்த இன்பமான உலக வாழ்க்கையில் உங்களை ஒரு பிரதிநிதியாக அல்லாஹ் இருக்கிறான் எதற்கு தெரியுமா நீங்கள் என்ன செய்றீங்கன்னு பார்க்கறதுக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் துன்யா இந்த உலகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பெண்களையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸில் ஒரு நுட்பம் இங்கே என்ன தெரியுமா உலகத்தை பயந்துகோங்காண்டாலே அதுக்குள்ளே யாரும் வருவா பெண்களும் வருவாங்க அப்படித்தானே உலகத்தை பயந்து கோங்கன்றாலே அதுக்குள்ள பொருளாதாரம் வரும் எல்லாம் வரும் பெண்களும் வருவாங்க ரசூல்லா உலகத்தை பயந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு வேறையா செப்பரேட்டாக பிரித்து ஒத்த குன்னிசா பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்கள் இன்று எல்லா சீர்கேடுகளுக்கும் காரணம் இந்த ஆஃபா இது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இளைஞர்களாக ஒருத்தர் மாறிவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் இயல்புலேயே இதற்கான தூண்டுதல் என்ன செய்யும் வரும் அல்லாஹ் அதை ஏற்படுத்தித்தான் வைத்திருக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே இதுக்கு என்னதான் தீர்வு கண்டாலும் இஸ்லாம் மட்டும்தான் ஒரு தனித்துவமான தீர்வை ரசூலுல்லாஹி ரசூலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி மின்னி நிகாஹ் என்பது என்னுடைய சுண்ணத்தாகும் யார் என்னுடைய சுண்ணத்தை மறுக்கிறாரோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அன்புள்ள சகோதரர்களே பெற்றோர்களே நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆண்மகன் தனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு வந்துட்டான்னு சொன்னால் தனக்கு ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணலாம் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டானால் கல்யாணம் முடித்து வச்சிருந்தேன் கலியாணம் திருமணம் இன்றைக்கு இதனால் திருமணத்தினுடைய இந்த அதாவது இந்த மகிமையை புரியாமல் திருமணத்தினுடைய அணுகு ரெண்டு காரணம் ஒன்று திருமணத்தினுடைய மகிமையை இஸ்லாம் புரியாதது ரெண்டாவது திருமணத்தை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாது இந்த ரெண்டு காரணமும் இன்றைய வாலிபர்கள் சீர்கட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணம் சொல்வது இஸ்லாம் சொல் ரசூல்லா அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாருக்கு திருமண செலவீனங்களுக்கான வசதி இருக்கிறதோ அவர் திருமணம் முடிக்கட்டும் சொல்லிட்டு நம்பிகள் சொன்னார்கள் திருமணம் முடிப்பது என்பது தன்னுடைய பார்வையை தாழ்த்தும் கற்பை பாதுகாக்கும் இதுதான் ஒரே தீர்வு திருமணம் முடித்து வைக்கிறேன் இன்றைக்கு என்ன சொல்கிறோம் தெரியுமா வாலிஃபன் எல்லா விதத்தில் சில சூட்டில் சொல்கிறதுக்கு பயப்பட்டு இருக்கிறாள் நம்ம சில அஜெண்டாக்களை போட்டு வச்சுக்கணும் ஃபைல் தான் உனக்கு கல்யாணம் இல்லை நீ சும்மா அப்படியே இருக்க வேண்டியதுதான் மூத்த நானும் அவங்க குந்திட்டு இருப்பார் வெளிநாட்டில் அவருக்கு அவர் படித்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அவரே போயிட்டுருக்கும் அவரே கல்யாணம் முடிக்கிற ஐடியாவும் இல்லை இங்கே நாலு அஞ்சு பேரும் இவரோட ஃபைல் மத அவரோட ஃபைல் மதங்கள்னால இவங்க என்ன இருக்கணும் பார்த்துட்டு இருக்கணும் அன்புள்ள சகோதரர்களை ஒன்றை புரிந்து கொள்ளும் இது ஏன் நடக்குது தெரியுமா இந்த தீர்மானத்தை நாங்கள் சமுதாயத்தில் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் ஒரு நாளும் இளைஞர்களை பாதுகாக்க முடியாது சொல்ல ஏன் இது நடக்குது தெரியுமா இந்த வாலிப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு செல்றேன் ஒரு ஒரு உதாரணம் செல்றேன் பாரு உங்களுக்கு ஒன்று கட்டாயம் நாட்டுக்கு போக வேண்டும் கட்டாயம் ஒரு தேவை நாட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு கட்டாயம் தேவை நாட்டுக்கு போகிறதுக்கான எல்லா வச உங்களுக்கு தெரியும் நான் இப்போ நாட்டுக்கு போனால் எனக்கு எல்லா வசதியும் இருக்கேன்னு சொல்லி நாட்டுக்கு போகணும் உங்களுக்கு கட்டாயம் தேவை ஆகணும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களுக்கும் எல்லா வசதியும் இருக்குது வசதியும் இருக்கிற நேரம் உங்களுக்கு யாராவது நீங்கள் இப்போ போவானம் அல்லது உங்களோட கஃபீல் உங்களுக்கு சின்ன போவானம் போவானுண்டு நம்ம என்ன மேக்சிமம் என்ன செய்வோம் வசதியும் நம்மளுக்கு போகிறதுக்கு இருக்குது இது போவாட்டி வேலையும் இல்லைன்னா நம்ம கள்ள ரூப்பில் என்ன செய்ய தான் பார்ப்போம் போ தானே பார்ப்போம் எப்படியாவது அதுக்குரிய ட்ரை பண்ணும் ஒரு பொய்யையாலும் சொல்லி ஒரு கலவையாலும் செஞ்சு என்னத்தையாவது யாரையாவது மௌத்தாக்கி என்னத்தையாவது பே சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்து அங்கேயும் இந்த பொலிஸி போர்ட்டான வர வச்சு போத்தானே பார்ப்போம் அன்புள்ள சகோதரர்களே கள்ளக்கா நான் ஏன் இதை இது வந்து கட்டாயம் சமூகத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு தீர்வு சகோதரர்களே இந்த மாதிரி வாலிபங்கள் அதாவது வீட்டை விட்டு ஓட்ற ஓடுறது இந்த மாதிரியான எல்லாம் எங்கே வருது தெரியுமா ஒரு 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 மான ஒரு இளைஞன் விரும்புகிறார் தனக்கு விளங்குது திருமணம் முடிக்கணும் உண்டு திருமணம் முடிக்கணும்னு வீட்டுக்கு செல்வதுக்கு நிறைய பேர் பயப்பட்டு இருக்கிறான் வீட்டில் சொல்ல முடியல ஏன் நம்மளாக சில அஜெண்டாக்களை போட்டு வைத்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இப்படி திருமணம் முடிக்காமல் எத்தனை குழந்தை எத்தனை இளைஞர்கள் வழிகட்டு போகிறார்கள் தெரியுமா எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு வாலிஃபன் வாலிஃப பருவத்தை அடைந்து விட்டால் அவனுக்கு முடிக்கணும்ன்ற வயசு விளங்குதா முடிச்சு கொடுத்துரும் பயங்காட்டுறது திரும்ப வா கல்யாணம் முடிக்கிற லேசு இல்லை சாதாரண விஷயமாக கல்யாணம் முடிக்கிறது ஒரு புள்ள கிடச்சா எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமாட்டு சும்மாளே அவனை பயன்படுத்தி நல்லா சம்பாதிச்சு ஒரு முப்பதாயிரம் நாயிரம் சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பான் கல்யாணம் ஒன்றுனா பயந்து வைத்துருவான் ஐம்பது சம்பளம் அமைக்கும் ஏன் இதை இந்த தீர்வை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் சகோதரர்களே ஐம்பது சம்பாதிச்சு அஞ்சு குடும்பத்தில் ஆறு பேர் ஏழு பேரை காப்பாற்றிட்டு இருப்பான் குடும்பத்தில் ஆறு பேர் ஏழு பேரை த உமாவுக்கு சல்லி அனுப்பி வாப்பாவுக்கும் சல்லி அனுப்பி தம்பியை படிக்க வச்சுட்டு இருக்கிற இவனுக்கு ஒரு மனைவியை எடுத்து காப்பாத்தேலதா பயமுடுத்துறது திருமணம் உண்டாலே பயமுடு அன்புள்ள சகோதரர்களே இது வயோதிர்ப்பு பருவத்தை அடைந்த இளைஞர்களுக்கு மிக முக்கியமான தீர்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிறைய விஷயம் சொல்லணும் இவர்கள் திருமணத்தை நாங்கள் அணுகுகின்ற விதம் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும் இருந்தாலும் நேரம் போதாமையால் அன்புள்ள சகோதரர்களை ரெண்டே ரெண்டு செய்து இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் மாற்ற இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ரெண்டே ரெண்டு வழி நல்லாவில் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதாவது வாலி அதாவது முதிர்ச்சி அடைஞ்ச அடையாத இளைஞர்களை நம்ம பாதுகாக்கணுமா அவங்களை இந்த அனாச்சாரங்களிலிருந்து நம்ம இஸ்லாத்துக்குள்ளே கொன்றணுமா வீட்டுச் சூழல் இஸ்லாமாக மாறணும் எங்களுடைய குழந்தைகள் இளமை பருவத்திலிருந்து இஸ்லாமியர்களாக வளர்க்கப்பட வேண்டும் ரெண்டாவது முதிர்ச்சி அடைந்த வாலிபர்களை நாங்கள் இந்த அனாச்சாலங்களில் இருந்து பாதுகாக்கணுமா அவங்களுக்கு தகுதியான ஒரு வயசு வந்துட்டால் அவனுக்கு முடிக்கலும் என்ற நிலைமை வந்தால் திருமணம் முடித்து வையுங்கள் இதை தவிர வேறு எந்த தீர்வையும் இந்த உலகத்தில் காண முடியாத சகோதரர்களை எனவே இந்த இரண்டு அடிப்படைகளையும் புரிந்து கொண்டு அன்புள்ள சகோதரர்களை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் இதெல்லாம் சரியாக நடக்கணுமாக இருந்தால் உங்களோட குழந்தையையும் நீங்கள் பாதுகாத்து உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து சொர்க்கம் போகணுமாக இருந்தால் முதலாவது நம்ம திருந்தணும் அது வரைக்கும் இளைஞர்களை பாதுகாக்கவே முடியாது இன்றைக்கி நிறைய வாப்பமார் எப்படி தெரியுமா எத்தனை முறை செல்லிக்கிறேன் நான் படம் பார்க்க உள்ள உங்களுக்கு வரவானு முடி போய்த்து குருவானோதுங்கிறது எப்படி புள்ள உருவானோதும் எத்தனை முறை செல்லிக்கிற டிவி போட்டிருக்கொள்ள இங்கே வரவானம் முன்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்கப்படாது பேத்து குருவா எப்படி ஓதும் சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி கொள்ளுகின்ற வரைக்கும் எங்களுடைய குழந்தையை ஒரு நாளும் மாற்ற முடியாது இன்றைக்கு சில தந்தைமார் சில ம தன் தண்டை பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ண முடியலை ஏன் தெரியுமா தந்த மகனுக்கு இதை செய்யுங்க வாப்பா மதரசாவுக்கு போங்க பள்ளிக்கு போங்க வாப்பான்னு சொல்ல முடியே வாப்பாவே சுபை இல்லையே இதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா சொல்வோர்லே எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் பேச முடியாமல் தங்களுடைய குழந்தை ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவார் எங்கேயாவது போனால் பெரிய லெக்சராக இருப்பார் பெரிய சமூக உளவியல் மீட்டிங் நடத்துவார் யாரையார் ரோட்டில் ஒரு பிள்ளையை கண்டால் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவார் தன் பிள்ளைக்கு சொல்ல முடியலை ஏன் தெரியுமா தானே வாழ்க்கையில் மாறலை தான் வாழ்க்கையில் மாறாத வரைக்கும் ஒரு நாளும் எங்களுடைய குடும்பத்தையும் மாத்தேலா எங்களுடைய குழந்தைகளும் மாற்ற முடியாத சகோதரிகளை எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் அதாவது குடும்பம் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகிற நேரம் எப்படி சொல்கிறான்ண்டால் யா ஐயோ லதீனா ஆ மனு அன்புசக்கும் வாஹலிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் நம்ம திருந்தாம என்னதான் எந்த புள்ள நல்லா வரணும் என்றாலும் ஒரு நாளும் வராது சகோதரர்களே நாங்கள் மாறக்கூடியவர்களாக மாற வேண்டும் எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் சாலிகான குழந்தைகளாக ஆக்கிவிட்டு மரணிக்க வேண்டும் ரசூலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதன் இல்லா இல்லாமின் சலாசி ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இந்த அடிப்படையை ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீசை நம்ம சரியா விளங்கணும் கடைசியாக இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன் ரசூல்ல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் இந்த அவன் மூன்று விஷயங்களை தவிர மற்ற எல்லாம் இந்த உலகத்தை விட்டு என்ன செஞ்சிடும் எல்லாமே அவனை விட்டு கலண்டும் அதில் முதலாவது என்ன செய்ய தெரியுமா இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா நாம் சதக்கா ஜாரியாவாக ஒன்று செஞ்சிருப்போமே நிரந்தர தர்மம் இது எங்களுடைய மௌத்துக்கு பின்னாலும் எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ரெண்டாவது இல்முன் இல்மின் பிரயோசனமான அறிவை நம்ம யாருக்காவது படிச்சு கொடுத்துருப்போம் அவன் அதை செய்ய அந்த பிரயோசனமான அறிவை வச்சு செய்ய 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 அவன் செய்கிற நன்மையும் எங்களுக்கு கபருக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் மூன்றாவதாக சொன்னார்கள் வலதின் சாலே நீங்கள் சாலிகான புள்ளையை விட்டுச் செல்வது என்றார்கள் வலதின் சாலி அந்த சாலிகான புள்ளையை நீங்கள் விட்டு செல்றதே அதுக்கு நீங்க மௌத்தாக போக்கள் உங்களோட புள்ள சாலிகான பிள்ளையாக இருந்தால் அஞ்சு நேரம் தொழக்கூடிய பிள்ளையாக இருந்தால் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக இருந்தால் அவன் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன நல்லமளும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த ஹதீசர மறுபக்கம் என்ன தெரியுமா நீங்க மௌத்தாக போகல உங்களோட புள்ள சாலிகான பிள்ளையா இல்லைன்னு வைங்க நீங்க மௌத்தா போறீங்க நீங்க மௌத்தா போகல உங்களோட புள்ள சாலிகான பிள்ளையா இல்லை அதுக்கு பின்னாலும் அவன் மார்க்கத்தை படித்து நல்லா வாழ்றான் அப்போ அவன் செய்கிற தொழுகையெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யாது வராது என்பது தான் இந்த ஹதீசனுடைய விளக்கம் சகோதரன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அவன் கேட்குற துவா வேணுமுன்னா நம்மளே கிடைக்கும் குழந்தைகளுக்காக அந்த அதாவது பெற்றோருக்காக வேண்டி குழந்தை துவா செய்கிற வந்து சேருமுன்னாங்களே இந்த துவா கிடைக்கும் ஆனால் அவன் ஒவ்வொரு தொழுகையை தொழுதாலும் என்ன நன்மை செஞ்சாலும் அந்த சதக்கத்துள் ஜாரியாக கிடைக்கிற நன்மை இருக்கே இந்த நன்மை எங்களுக்கு வராது சகோதரர்களே எனவே ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய மௌத்துக்கு முன்னால் எப்போ நம்ம கண்ணம் மூட போகிறோம்னு தெரியா அப்படித்தானே இதை இருக்கிறோம் இதற்கு முன்னால் எப்படியாவது எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் சரி செய்து வீட்டுச் சூழலை மார்க்கமுள்ள சூழலாக ஆக்கி இந்த சவாலிலிருந்து நாங்கள் விடுபடுவோமாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த குழந்தைகளோடு நிச்சயமாக மறுமையிலே என்ன செய்வான் ஒன்று சேர்ப்பான் எனவே அன்புள்ள சகோதரர்களே குறிப்பிட்ட நேரத்துக்குள் என்னால் முடிந்த ஒரு சில செய்திகளை சொல்லியிருக்கிறேன் எதையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து வாழுகின்ற காலமெல்லாம் உண்மையான உமீன்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நேரத்திலும் உண்மையான முஸ்லீம்களாக மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக வஹர் ஆஹ் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலி